ஹாய் காய்ஸ் பெஸ்டமெல்லாம் உங்களை வரவேற்கிறேன். திஸ் இஸ் சுதாகர் ராண்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, புதுசாக வந்து ஒரு 5 பெஸ்ட்டு அதாவது பெஸ்ட்டு தமிழ் படங்கள் தான் பார்க்க போகிறோம். எக்கச்சக்க படம் தமிழ் டப்பில் வந்திருக்கு, ஆனால் எல்லா படமே பார்க்குற மாதிரி இருக்காது. ஆனால் உங்களுக்காக கலைக்கு கூலிக்கு ஒரு 5 படத்தை, இந்த படம் பார்த்தா ஒன் டேபிளாவது பார்க்கலாம், ஒரு டைமாவது பார்க்குற மாதிரி ஒரு 5 படத்தை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5வது பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா யாரையான். 2014 வந்த ரொமான்ஸ் பாலிவுட் மூவி. IMDb ரேட்டிங் பார்த்தா 2.7 கொடுத்துருக்காங்க 10க்கு. ரொம்ப ரொம்ப லோ ரேட்டிங் தான். பட் இந்த படம் வந்து காலேஜில் இருக்கிறவங்களுக்கு, ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம்னு சொல்லுவேன். இந்த படம் வந்து ஹிந்தி படம், ஹிந்தியிலேருந்து தமிழ் டப்பில் புதுசாக இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க காலேஜில், அதில் முக்கியமாக ராகுல் பிரீத் சிங்கும் இருப்பாங்க. மொத்தம் 5 பேரோட வாழ்க்கை அது, அதாவது அவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, நான் அதாவது ஒரு பொண்ணுனா ஒரு பையன் கூட ஜாலியாக இருக்கணும், ஒரு பையனா ஒரு பொண்ணு கூட ஜாலியாக இருக்கணும். இப்படி இருக்கிற ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கலக்கில் ஜாலியாக இருப்பாங்க. அந்த இடத்துல காலேஜில் வந்து ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைனால இவங்களுக்கு காம்படிஷன் போகிறாங்க. அந்த காம்படிஷன் போய் பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுதான் மீதி கதை. அதுக்கப்புறம் அவனுங்க வந்து அந்த காலேஜை அழிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க அதில் என்னென்ன ட்ரை பண்ணாங்கதான் மீதி கதை. ரொம்ப ரொம்ப காமெடியாக போயிருக்கும். ஆனால் இந்த படம் வந்து ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிமேல் அடி விழும். இந்த படம் வந்து நீங்கள் தனியாக தான் பார்க்க முடியும், ஏன்னா இதில் வந்து அந்த அளவுக்கு ரொமான்ஸ் சீன் வச்சுருந்தாங்க. பட் ஹிந்தியில் ஜாஸ்தி இருந்துச்சு, தமிழில் வந்து எல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனாலும் தனியாக மட்டும் பாருங்க என்பதை அன்போடு கூறிக்கொள்கிறேன். இதை நீங்கள் ஃபேமிலியாக பார்க்க வேண்டாம். நம்ம லிஸ்ட்ல 4வது பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா பார்க் ரேங்கர். 2015 வந்த ஒரு ஃபேமிலி மூவி. IMDb ரேட்டிங் 3.9 தான் கொடுத்துருக்காங்க 10க்கு. பட் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஃபேமிலிக்காக எடுத்த படம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அதாவது நேஷனல் பார்க்கில் வந்து அவங்களோட ஒரு ஃபேமிலி வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாய், மொத்தம் இவங்க 4-5 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்த ஒருத்தவங்க வந்து அதை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க அதாவது நம்ம ஹீரோனையும் அந்த ஒரு பையனையும் கிட்னாப் பண்ண போய பிறகு, எதுக்காக கிட்னாப் பண்ணி போனாக்க அந்த இடத்துல வந்து திருடத்துக்கு வந்திருப்பானுங்க, அதனால அவங்களும் கிட்னாப் பண்ணி போயிடுவாங்க. கடைசியாக அந்த நாயும் அவங்க ஃபேமிலியும் சேர்ந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா போய் எப்படி தேடி அவங்களை கண்டுபிடிக்கிறதான் மீதி கதை. இந்த மாதிரி எக்கச்சக்க படம் பார்த்துருப்போம். பட் ஆனாலும் சூப்பரான படம், நல்ல ஒரு காமெடியாக இருக்கும், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பான ஒரு படம், நல்ல ஒரு ஃபேமிலி படம் பார்க்கணும். இந்த படத்தை பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பரான படம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 3வது பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் பீர் த சீமோன் ஜாக்சன் ஸ்டோரி. 2005 வந்த ஒரு ஃபேமிலி மூவி. IMDb ரேட்டிங் பார்த்தா 6.1 கொடுத்துருக்காங்க 10க்கு இந்த படத்துக்கு. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு கரடி வச்சு எடுத்திருப்பாங்க, ஒரு வெள்ளை கரடி இருக்குங்க. அந்த கரடிக்கும் ஒரு 15 இருக்கிற பையனுக்கும் இவங்க ரெண்டு பேர் இருக்கிற இந்த கனெக்ஷன் இந்த படத்தில் அந்த அளவுக்கு அழகாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி படம் பார்க்கணும்ப்பா, நல்ல ஒரு அனிமல் படம் பார்க்கணும், இந்த படத்தை பாருங்க, ரொம்ப ரொம்ப எமோஷனலாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சூப்பரான படம், தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, புதுசாக வந்திருக்கு. நம்ம லிஸ்ட்ல 2வது பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா பிரேமம். 2016 வந்த ஒரு டிராமா மியூசிக்கல் மூவி. IMDb ரேட்டிங் 6.5 கொடுத்துருக்காங்க 10க்கு. ப்ரோ இது வந்து தெலுங்கு படம், ஏன்னா ப்ரோ மலையாளத்தை பொறுத்தப்போ தெலுங்கு படம்னு சொல்கிறீங்களே சொல்லிட்டு சொல்லாதீங்க. இது வந்து மலையாள படம் தான், அதை ரீமேக் பண்ணி தெலுங்கில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தெலுங்கில் வந்து நம்ம நாகா சைத்தன்யா நடிச்சிருப்பாரு, நம்ம அனுபமா பரமேஸ்வரின் அவங்களும் நடிச்சிருப்பாங்க, அப்புறம் நம்ம சுத்தியாசன் நடிச்சிருப்பாங்க, அப்புறம் மந்தனா சபிஸ்தான் இருக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் பிரேமம் படம் எந்த அளவுக்கு சூப்பரான ஹிட்டான படம்னு சொல்லிட்டு. அந்த படத்தை தெலுங்கில் ஏற்ற எப்படி இருக்கும், அதாவது நம்ம சாய்பள்ளியோட கேரக்டர் நம்ம சுத்தியாசனுக்கு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வச்சு ரொம்ப கலாச்சாங்க. பட் ஆனால் சூப்பராக நடிச்சிருக்காங்க, என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. நீங்கள் வேணா போய் பாருங்க, அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் பிரேமம் படம் எக்கச்சக்கப்பட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலாம், ஒரு தெளிவில் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நாக சைத்தனோட ஒரு ஆக்டிங்கும் அப்புறம் சுத்தியாசனோட ஆக்டிங்கும் பார்க்கணும்னா இந்த படத்தை பாருங்க, சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப அருமையான படம், தமிழ் டபுளுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ராஜா ரெண்டு. 2014 வந்த ரொமான்ஸ் ட்ராமா மூவி. IMDb ரேட்டிங் 7.4 கொடுத்துருக்காங்க 10க்கு. இந்த படத்தில் நடிச்சிருக்க பார்த்தீங்கன்னா நம்ம சீராஜ் கபூர் நடிச்சிருப்பாங்க, நம்ம சரவானந்த் நடிச்சிருப்பாங்க, அப்புறம் நம்ம சம்பத் ராஜ் நடிச்சிருப்பாங்க, பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஃபேமிலியோட நல்ல என்டர்டைன்மெண்ட்டான படம் வேணால் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம சரவானந்துக்கும் அப்புறம் நம்ம ஹீரோனி வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க காலங்காலமாக. இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவங்களோட லவர், அதாவது நம்ம ஹீரோனி வந்து அவங்க அப்பா வந்து யாருன்னா வேணும் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அதனால நம்ம ஹீரோக்கு சரவானந்த் தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. நம்ம போலீஸ் ஆஃபீஸர் வந்து நம்ம ஹீரோனிக்கு நம்ம ஹீரோக்கு வந்து டாஸ்க் கொடுக்குறாரு, என்னன்னாக்கா இந்த மாதிரி இந்த உலகத்திலே அதாவது இந்த ஏரியாவிலே வந்து ஒரு பெரிய ஒரு ஆளை வந்து நீ தூக்கணும், எப்படி தூக்கி என்னை காட்டுறா பார்த்துறா, அதுக்கப்புறம் நான் உனக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லுவார். அவரும் என்ன பண்ணுற, யாரை வந்து
வந்து ஆரப்பா தூக்கு யோசிச்சுட்டு இருக்கும் போதா சொல்லுவாரு, அவரோட பொண்ணே தூக்கிடுவாங்க. ஏன்னா அவர் தானே போலீஸ் ஆஃபீஸரோட பொண்ணு, அதை தூக்க ட்ரை பண்ணுவாரு, அது தூக்குனாரா இல்லையா. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற செலிபிரிட்டி கிரேட்ட எல்லாருமே அந்த வில்லனுக்கு என்ன பண்ணுவானுங்க, அவங்கள கடத்தி வச்சு காசை வந்து சம்பாதிச்சுட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதான் மீதி கதை, அவர் வந்து அந்த பொண்ணை தூக்குனாரா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை எதுக்கு போலீஸ் ஆஃபீஸரான அவரோட அப்பா ஹீரோனின் அப்பா வந்து இவரை மாட்ட வைக்க பாக்குறாருதான் கதை. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போவோம். இந்த மாதிரி எக்கச்சக்க படம் வந்து தமிழில் வந்திருக்கு, நம்ம எக்கச்சக்க பார்த்துருப்போம். ஆனாலும் ஷவானந்துக்காக இந்த படத்தை பார்க்கலாம்ப்பா. அது ஹீரோனுக்காக, இந்த ஹீரோவும் ஹீரோனும் நல்லா காமெடியாக கொண்டு போவாங்க. நல்ல ஒரு ஃபேமிலி படம் பார்க்கணும்ப்பா, நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டான படம் பார்க்கலாம். இந்த படத்தை பாருங்கள், நான் ரொம்ப ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதனால தான் ஃபஸ்ட்டில் வச்சுருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான் காய்ஸ். இந்த படத்தில் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த படம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்கள் கமெண்ட் நீங்கள் வரவேற்கப்படுகிறது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புது புது படங்கள் பார்க்கணும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பது அன்பு கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.